Hello friends, welcome back to my channel AR Mermaid Diaries. Thank you for clicking this video. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்பெஷல் ஹாப்பினஸ் உங்க கூட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். இது எல்லாமே உங்களுடைய சப்போர்ட்னால தான். இப்ப எப்படி சப்போர்ட் கொடுக்கறீங்களோ அதே மாதிரி நீங்க கடைசி வரைக்கும் எனக்கு சப்போர்ட் கொடுக்கணும். உங்க எல்லாத்துக்குமே ஒரு பிக் 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 தேங்க்ஸ். புதுசா பாக்குற வியூவர்ஸ் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனல்ல இன்னைக்கு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். கோகனட் பர்ஃபி ரெசிபி தான் பார்க்க போறோம். இது ஈஸியா நம்ம வீட்லயே செஞ்சிடலாம். ஸோ இதுக்கு வந்து என்னென்ன தேவையான பொருள் அப்படின்னா, ஒரு கப் அளவு தேங்காய், ஒரு கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கிறேன், ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கீ தேவைப்படும், அடுத்து கேஷ்யூஸ் எடுத்திருக்கேன், அப்புறமா கொஞ்சமாக கோடமம் பவுடர், ஏலக்காய் தூள் எடுத்திருக்கேன், பால் வந்து ஒரு 1/4 கப் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பேனில் வந்து ஹீட் பண்ணிக்கலாம். கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ ஆட் பண்ணிட்டு அதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கேஷ்யூஸ் வந்து வறுத்திடலாம். இது ஆப்ஷனல் தான், கேஷ்யூஸ் போடுறதுனா போடலாம், இல்லாட்டி தேவையில்லை. ஒரு டேஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கேஷ்யூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா. இப்போ அந்த கேஷ்யூஸை வந்து இந்த பேன்லேருந்து நம்ம தனியாக வந்து ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த பேன்லேயே வந்துட்டு நம்ம வந்து தேங்காய் துருவல் வந்து எடுத்துருக்கோம் இல்லைங்களா, ஒரு கப் அளவுக்கு அதை வந்து இதில் நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா சிமில் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணணும் நீங்கள். ஆனால் கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. ஸோ வந்து பார்த்து கவனமாக பண்ணணும். இதில் ஈஸியான பொருள் தான் தேங்காய் ஜீனி மட்டும்தான். ஆனால் பண்ணும்போது பக்குவம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வந்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் தேங்காய் வந்து எடுக்கும்போது நீங்கள் சில்லு சில்லாக உடச்சி எடுக்க போகிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு தேங்காய் எடுத்துகிட்டு அதில் இருக்க ப்ரௌன் கலர் பார்ட் இருக்கும் இல்லைங்களா, அதை சுத்தமாகவே ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். மிக்சியில் போட்டு ஓட்டுறப்பையும் வந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஸ்பேஸ் கொடுத்து ஓட்டுங்க, ஒரே நேரமாக அடிச்சிடாதீங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி திருவி எடுத்துக்கிறதுனா வெல் அண்ட் குட், இந்த மாதிரி நீங்கள் திருவி எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நல்லா வந்து கீயில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு அரோமா வரும், சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா வந்து எடுத்துக்கோங்க, ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது, அதான் தேங்காய் பர்ஃபிக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா கவனமாக பார்த்து சிமில் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அவசரப்படாமல் பொறுமையாக வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 3 மினிட்ஸ் வரைக்குமே இதை வதக்கிடலாம். ஸோ இப்போ இதை வந்து நல்ல ஒரு பிளேட்டில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த தேங்காய் துருவலை. அடுத்தது இதே பேன்லேயே வந்துட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த 1/4 கப் அளவு டம்ளரில் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருந்தீங்களா, அதில் வந்துட்டு 1 கப் அளவு ஜீனியை வந்து நம்ம இதில் சேர்த்திக்கலாம். இதுக்கு வந்து பதம் அப்படிங்கிறது வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிடணும். கரைஞ்சிட்டு கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை இருக்க மாதிரி இருக்கும், 1 ஸ்டிங் கன்சிஸ்டன்சி பார்க்கணும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இதில் ஒரு க்ளூ என்ன அப்படின்னா, இந்த பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா, நல்ல பபிள்ஸ் வரும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம தேங்காய் துருவலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்ட் ஸ்டேஜில் வந்து நம்ம தேங்காய் துருவலை வந்து ஆட் பண்ணணும். மில்க் எதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன்னா, இதில் இருக்க டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஏதாவது இருந்தால் அது வந்து மில்க் ஊற்றுனையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அது மேலேயே நுரைச்சிட்டு வரும், அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து இது ஃபுல்லாக சுகர் வந்து நல்லா வந்து அந்த தண்ணியில் டிசால்வ் ஆனதும் இந்த மாதிரி நுரை வரும் பாருங்கள், பபிள்ஸ் நல்லா ஃபார்ம் ஆகும். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. தொட்டு பார்த்திங்கன்னா 1 ஸ்டிங் கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு லைட்டாக கிடைக்கும். ஸோ இந்த டைமில் வந்து நம்ம தேங்காய் துருவல்களை வந்து இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த டைம்லேருந்து 15 மினிட்ஸ் வந்து ஆகும், எனக்கு கரெக்டாக 15 மினிட்ஸ் வந்து எடுத்தது. ஸோ இதில் இருக்க தண்ணி எல்லாமே ஃபுல்லாக வந்து எவாப்ரேட் ஆகணும். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூள் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தனித்தனியாக இருக்குது தேங்காய் துருவல்கள் எல்லாம். இது எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்து
அந்த பேன்லேருந்து எப்படி நம்ம அல்வாலாம் எடுக்கும்போது கன்சிஸ்டன்சி கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி உங்களுக்கே தெரியும். கிண்டும்போதே வந்து உங்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த டைம் வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். அதுக்கடையில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த ஒரு சின்ன ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா உங்ககிட்ட ஒரு ட்ரே இருந்ததுன்னா அது கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதில் கீ போட்டு நல்லா வந்து கிரீஸ் பண்ணிக்கிட்டேன். தேங்காய் எண்ணெயும் கூட போட்டு இதை வந்து நல்லா கிரீஸ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இதை வந்து நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. சிம்மர் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் கிளறணும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அங்கே பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு, தெரியும் உங்களுக்கு, பார்க்குறேன் வீடியோவில் பார்த்தா தெரியும் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த டைமில் வந்து ஒரு 5 மினிட்ஸில் இன்னும் இது ரெடியாக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இதுக்கும் நல்லா வந்து கிளறி கொடுத்துட்டே இருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பேன்லேருந்து ஒட்டாமல் நமக்கு நல்லா வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து வருது. இந்த டைமில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க. ஸோ நல்லா வந்து கிளறி விட்டுடலாம். இப்போ இந்த டைமில் வந்துட்டு ஒரு பிளேட் நம்ம கிரீஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஆயில் போட்டு அதில் வந்து நம்ம இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நல்லா வந்து செட் பண்ணி வச்சுருங்க இதையே. இந்த மாதிரி ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா வந்து எல்லா கார்னரும் எல்லா சைட்ஸும் மேலேயும் வந்துட்டு ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கோங்க. ஒரு சின்ன கிண்ணம் பவுல் ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்து மேலேயும் வந்து ஃபுல்லாக வந்து ப்ரெஷர் கொடுத்து நல்லா வந்து டைட்டாக பேக் ஆகிருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு அப்படியே விட்டுருங்க, கொஞ்சமாக கூல்டவுன் ஆகட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான சைஸ் வந்து நீங்கள் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு இப்போ. இந்த கத்தியிலையும் கூட கொஞ்சமாக ஆயில் போட்டு கிரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி கட் பண்ணி பீஸஸாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் நமக்கு தேவையான சூப்பரான தேங்காய் பர்ஃபி வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக சூப்பராக வரும். சப்போஸ் நீங்கள் இப்படி வந்து செட் பண்ணி வச்சுமே வந்து இன்னுமே வந்து தண்ணி மாதிரி தான் இருக்குது, கட் பண்ண சரியாக வரலை, கெட்டி ஆகலை அப்படின்னு இருந்ததுன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. மறுபடியும் பேனில் போட்டு நல்லா வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதை ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிட்டு மறுபடியும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கரெக்டாக வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னும் ஒரு அழகான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.